ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல ரொம்பவுமே பிரபலமா இருக்கிற லைஃப் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக அந்த வெப் சீரீஸை தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் லாங்குவேஜில் டப் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. அதாச்சும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தான் இவங்க வந்து 8 எபிசோடு கொண்ட வெப் சீரீஸாக எடுத்திருப்பாங்க. நம்ம நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு வெப் சீரீஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது. ஏன்னா அது ஒரு இன்டர்நேஷனல் ஓடிடி. எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி, வெப் சீரீஸாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான கண்டென்ட்லையுமே அவங்க வந்து ப்ரீமியர் பண்ணுவாங்க. அதாச்சும் நெட்ஃப்ளிக்ஸில் தொடர்ந்து வெப் சீரீஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு இருக்கும். இப்போ இந்த வெப் சீரிஸை பத்தி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸோட 2nd சீசனுமே கூடிய சீக்கிரம் நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் பண்ண போறாங்களாமா. எப்போ பிரீமியர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மார்ச் 2nd இந்த லைஃப் வெப் சீரிஸோட 2nd சீசனை நெட்ஃபிளிக்ஸில் கிராண்டாக ப்ரீமியர் பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக இந்த 2nd சீசனுக்கான ட்ரெய்லரை தமிழ்லுமே ரிலீஸ் பண்ணி இந்த வெப் சீரிஸை நாங்கள் தமிழ் டப்புலுமே ப்ரீமியர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸோடைய 1st சீசன் எதில் முடிஞ்சிச்சோ அதுலேருந்து இந்த வெப் சீரிஸோடைய 2nd சீசன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாருனாச்சும் இந்த வெப் சீரிஸோடைய 2nd சீசனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, மார்ச் 2nd இந்த வெப் சீரிஸை நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்புல ப்ரீமியர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை நெட்ஃபிளிக்ஸில் போய் பாருங்கள். நீங்கள் இந்த வெப் சீரிஸை பார்க்குறதா இருந்தீங்கன்னா only 18 plus மட்டும் பாருங்க. ஏன்னா அந்த வெப் சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் வந்து நிறையவே இருக்கும். சோ 18 plus மட்டும் இந்த வெப் சீரிஸை வந்து பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த வெப் சீரிஸோட 1st சீசனை பாத்துறீங்க அப்படினா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.